ரிவிஷன் எக்ஸாம் தான் இப்போ வந்து ஜனவரி மாதம் அண்டு அதுக்கு அடுத்தது மார்ச் மாதம் ரெண்டு எக்ஸாம் பண்ணிட்டு இருக்க மார்ச் இண்டா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் நார்மல் போர்டு எக்ஸாம்க்கு அந்த குழந்தைங்க தயாராகின்ற வகையில் இருக்குது. ஏன்னா நவம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், செப்டம்பர் 1st ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குறிப்பிட்ட அந்த இடைவேளைக்குள்ளார அவங்க போர்டு எக்ஸாம் அந்த குழந்தைங்க பயந்துடக்கூடாது. ஸோ அதற்காக தான் அந்த சிலபஸை கம்மி பண்ணியிருக்கோம். அந்த ஃபியர் இல்லாத வண்ணம் ஜான் மந்த் 1 மார்ச் மந்த் 1 வந்து ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி ப்ராப்பர் போர்டு எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த குழந்தைங்க எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் போர்டு எக்ஸாமில் கலந்துக்கொள்வாங்கிறதுக்காக. தேங்க்யூ. நான் 2 to 3 months பிஃபோர் இருக்கிறத சொல்கிறேன். நான் மோர் தென் 95% ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து பள்ளிக்கூடத்தில் பணியாற்றவர்கள் ஏற்கனவே ஊசி போட்டிருக்கிறாங்க. ஊசி போடாதவர்களுடைய காரணம் சில பேர் ஏஜ் இஷ்யூஸ், அவங்களுக்கு இருக்கிற டிசீஸ் இஷ்யூஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரியான காரணத்துக்காகத்தான் போடாமல் இருப்பார்கள் தவிர ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ஊசிகள் போட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் மீது இந்த 19 ஆசிரியர்கள் மூலமானு சொல்லக்கூடாது, நம்ம இருக்கின்ற நிகழ்வுகள் நீங்கள் கேட்குறீங்க அது வந்து நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். யாராச்சும் ஒரு டீச்சர்ஸ் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த டீச்சர்ஸ் கம்யூனிட்டியும் நம்ம வந்து தவறாக பேசிடக்கூடாது. அதனால் அதற்காகத்தான் நாங்கள் வந்து நான் போகின்ற இடமெல்லாம் நாங்கள் வந்து இந்த 144 17 ஆக இருந்தாலும் சரி 1098 ஆக இருந்தாலும் நவம்பர் 19 கூட பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் டே நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை கூட நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் நம்ம வந்து அதை ஏற்படுத்தணும். அது எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, முக்கியமான அதிகாரிகள் பெருமக்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ சொல்லும்போது கூட நவம்பர் 19 மட்டுமே ஒரு நாள் மட்டுமே பாதுகாப்பு தினமாக இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு 365 நாட்களுமே பாதுகாப்பு தினமாக இருக்கின்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு அமைப்பின் மூலமாக நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மாணவியர்களை மட்டுமே குறித்து நம்ம பேசுகிறோம். மாணவர்களுக்குமே இந்த மாதிரி அபியூசிங் நிறைய இடத்துல நடக்குதுன்னு எங்களுடைய நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது நமக்கு. ஸோ அந்த வகையில் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து குட் டச் என்ன பேட் டச் என்ன அப்படிங்கிற அளவுக்குலேருந்து இதை நம்ம கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 287486 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது த்ரூஅவுட் நம்மளுடைய ஸ்டேட்டில். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லையுமே இதற்கான அந்த விழிப்புணர்வு அந்த ஃபோன் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி அந்த விழிப்புணர்வு போஸ்டர்ஸ் ஒட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற அந்த புகார் பலகையில் இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்வேன் நான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் போக்சோ சட்டத்தை பற்றியான ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ட்ரைனிங் வந்து எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் நம்மளுடைய தனியார் பள்ளியில் பொறுத்தவரைக்கும் இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கேன். நேற்று கூட நம்ம சேப்பாக்கம் எம்எல்ஏ ஒரு நிகழ்ச்சியை கலந்துட்டு வரும்போது கூட நாங்கள் சொன்னோம். நாங்கள் அது விஷயமாக கேட்கும்போது கூட நாங்கள் சொன்னோம், நாங்கள் மேனேஜ்மெண்ட் தனியார் பள்ளி மேனேஜ்மெண்ட் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்துருச்சு இதை வெளியில் சொல்லிட்டோம்னா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டோட ரெப்யூட்டேஷன் போயிடுமே தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் உடனடியாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது தான் மற்ற பெற்றோர்களுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, மூடி மறைக்காமல் நம்முடைய நலன் நம்முடைய பிள்ளை நலன் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னு அப்படி நல்ல பேர் தான் உங்களுக்கு வரும். அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். வந்து கம்பீட்டண்ட்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் குறைக்கப்படும். பேசிக் கான்செப்டில் கை வைக்க மாட்டோம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், இதுலேருந்து டெவலப் பண்ணுறது தான் அடுத்தடுத்த தியரி அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக அதை நாங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நடத்த வேண்டும்ங்கிற வகையில் தான் அது எஸ்சிஆர்டி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அதுக்கான முழு ஈடுபாட்டில் இருந்ததுக்கு பிறகு தான் அதை நாங்கள் குறைச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1st to 12th வரைக்கும் 35% to 55% வரைக்கும் நம்ம குறைச்சிருக்கோம்னு சொன்னால் முக்கியமானது அந்த குழந்தைங்க கற்றுக்காமல் போயிடாத மண்ணம் குறைக்கல. எதை அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டுமோ அதை தெரிகின்ற அளவுக்கு கண்டிப்பாக அவங்க போட்டி எக்ஸாம் எதாக இருந்தாலும் அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டது.